ஹாய் ஆல், காலையில் எழுந்திரிச்சதும் சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி, அதுவும் அந்த காஃபி டல்கோனா காஃபியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க ஒரு சில விஷயங்களை பற்றின உண்மை தன்மை என்ன, இதனோட அனாலிசிஸ் என்ன, யாரெல்லாம் இந்த டல்கோனா காஃபியை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் குடிக்கலாமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இனி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி, இவங்கள்லாம் வந்து இந்த காஃபியை குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா என்றதை பற்றின ஒரு உண்மைத்தன்மையான ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஸ், பார்க்கலாம். ஸோ நம்ம காஃபியை வந்து ஒரு மேஜிக் ட்ரிங்க்னே சொல்லலாம். ஸோ ஒரு நாள் நம்ம அதை குடிக்கலனா கூட, ரெகுலராக குடித்து பழக்கப்பட்டு ஒரு நாள் நம்ம அந்த காஃபியை குடிக்கலனா கூட, நமக்கு ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆன்சைட்டி, இது எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ காஃபின்னும் பொழுது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. லைக் வந்து இதில் இத்தனை நன்மைகள் இருக்குதுன்னு ஒரு செட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இதை மாதிரி இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக காஃபி குடிக்கிறது மூலமா என்னென்னலாம் நல்லது நடக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டா கான்ட்ரவர்சி பார்க்கலாம். ஸோ காஃபின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டிய விஷயம், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆப்வியஸாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நோய்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்ட்லேயே இந்த காஃபியும் வந்து நல்ல ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி. ஒரு கப் ஆஃப் காஃபினா 240 ml ஒரு கப் ஆஃப் காஃபி நீங்கள் குடிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு அதில் இருக்குது, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபாலேட், மேங்கனீஸ், பொட்டாசியம், அது எல்லாத்தோட பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபிக்கு இது எல்லாம் கம்மி தானே நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை கப் ஆஃப் காஃபி குடிக்கிறோம் அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபியில் நமக்கு வந்து 73 mg-லேருந்து 100 mg வரைக்கும் கெஃபைன் வந்து நம்ம குடிக்கிறோம். ஸோ எத்தனை கப் ஆஃப் காஃபியோ அத்தனை கப்புக்கு வந்து நீங்கள் இன்டூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது காஃபியால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் அதிகம் நரம்பு நோய்களால் பாதிக்கப்படுற நோய்கள் லைக் அல்சைமர் டிசீஸாக இருக்கட்டும், பிராக்கின்சன் டிசீஸாக, இதனோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் காஃபி குடிக்கிறவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து 65% காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த நோய் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைக் Type 2 diabetes வந்து குறைஞ்சிருக்குது. 23-67% வரைக்கும் Type 2 diabetes எனக்கூடிய நீரிழிவு நோய் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க காஃபி குடிக்கிறது மூலயமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவர் டிசீஸ் வந்து அதிகம் நடக்கும் இல்லையா. லைக் லிவர் வந்து எதுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், ஆல்கஹால் அதே மாதிரி ஹை ஃப்ரூக்டோஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது லிவர் டேமேஜ் வந்து நமக்கு ரொம்ப குவிக்காகும். ஸோ அப்படி லிவர் டேமேஜ் ஆகும்போது சிர்ரோசிஸ் என்னக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு எண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம லிவர் வரும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய லிவர் டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட 84% வரைக்கும் லோவராக இருக்கு. 84% வரைக்கும் வந்து குறைக்கப்பட்டிருக்கு காஃபி ட்ரிங்கர்ஸ் கிட்ட இல்லைன்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லிவர் கேன்சரும் வந்து 40% கிட்ட வந்து காஃபி ட்ரிங்கர்ஸ் கிட்ட லிவர் கேன்சரை வந்து பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 20% வரைக்கும். அந்த டிப்ரெஷன் மூலிமா ஏற்படக்கூடிய சூசைட் கேசஸ் வந்து 53% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. காஃபி அந்த கெஃபைன் ஸ்டிமுலண்ட் மூலிமா வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு காஃபியை நோக்கி இருக்கும்பொழுது அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாங்கிட்டிவிட்டி, அதிக நாள் வாழ்க்கை. அதை தான் இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதிக நாள் வாழ்க்கை வந்து காஃபி குடிக்கிறது மூலியமா நம்மளோட லாங்கிட்டிவிட்டி வாழ்நாளோட வருடங்களை வந்து அதிகரிக்க முடியுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுது காஃபியில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? எஸ், எந்த ஒரு பொருளையுமே அளவுக்கு அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணும் பொழுது என்ன அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனும் கொடுக்கும். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம டல்கோனாவை டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணாலும் அதுதான் நம்ம உடம்புலையும் நடக்கும். ஸோ அடுத்த ஃபேக்டர்ஸ் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸும்னு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதால் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படி நம்ம சொல்கிறத விட அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த கரு, அதுக்கு தான் இந்த பாதிப்பு போய் சேருது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய எந்த சாப்பாடாக இருந்தாலும் அந்த பிளசன்ட், அந்த தொப்புள் கொடி வழியாக குழந்தையோட ரத்த நாளங்களில் போய் சேருது. நம்ம கொடுக்குற நியூட்ரிஷனில் தான் அந்த குழந்தையே வந்து வளருது. ஸோ ஜென்ரலாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது 2 கப் ஆஃப் காஃபி.
அதில் எந்த அளவுக்கு கெஃபைன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 200 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் தான் அதில் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு குடித்தா பெரிதாக ஒன்றும் பாதிப்புகள் வராதுன்றது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் ஈவன் தென் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான காஃபி அவங்களோட பிராண்ட் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அந்த அளவுக்கான காஃபி குடித்த பசங்களுக்கே 60% வரைக்கும் லிக்யூமியான்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் வந்திருக்கு. பிறந்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் டயக்னைஸ் பண்ணி சரியும் பண்ணியிருக்காங்க, பட் வந்திருக்கு இல்லையா. லைக் வந்து இப்போ 4 கப் 5 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 75%க்கும் மேலே சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸுன்னு வரும்பொழுதும் ஆரல்ஸ் வந்து இப்போ தான் கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு வரும்பொழுது அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது, அண்ட் அபார்ட் ஆகிற சான்சஸும் அதிகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலட்டுத்தன்மை சொல்லக்கூடிய சான்சஸ் வந்து இந்த கெஃபைன் கண்டென்ட்டில் அதிகம் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக நமக்கு இருக்க பழக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனதுமே அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்க கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. கன்சீவ் ஆயிட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து மாற்றங்கள் வருவாங்க. ஏன்னா எது கொடுக்கறதா இருந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் சேர்த்து தான் அந்த உணவோட நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கவனிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு திங் வந்து இப்போ மிஸ் ஆகிருக்கும்னு தோணுது. லைக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டல்கோனா காஃபியை வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கப் ஆஃப் காஃபிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை ஸ்பூன் ஆஃப் காஃபி தூள் போடுவீங்க? ஒரு ஸ்ட்ராங்காக வேணும்னா அந்த குட்டியாக ஒரு ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போடுவீங்க. அதுக்கு பேர் தான் டீஸ்பூன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3.5-4 கிராம்ஸ் வரைக்கும் அந்த டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் பூரிக்கும். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போடுறோன்னா கூட கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 கிராம் ஆஃப் காஃபி பவுடர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ டல்கோனா காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் காஃபி பவுடர் பிடிக்கும். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணும்போது எத்தனை மடங்கு காஃபியை நம்ம குடிக்கிறோம். ஸோ அந்த டல்கோனா காஃபியை நம்ம செஞ்சு குடிக்கும் பொழுது அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸும் கன்சீவ் இப்போ தான் ஆகியிருக்காங்கன்றவங்களும் கன்சீவ் ஆக போகணும்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் வந்து இதை குடிக்கிறாங்க. ஸோ இதை குடிக்கும் பொழுது அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டல்கோனா காஃபி இஸ் நாட் சேஃப். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, ப்ரெக்னன்சி தாண்டி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஆக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, டல்கோனா காஃபி ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கிறது சேஃப்டி கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் காஃபி டேக்கோ ஸ்டார் பாக்ஸ்க்கோ போய் நம்ம அதை குடிக்கிறோன்னா அதனோட கான்செப்டே வேறு. பட் ரெகுலர் பேசிஸில் இது எனக்கு நல்லா இருக்குதுன்னு நான் டெய்லி கன்சியூம் பண்ணுறேன்னா இது ஒரு பெரிய ஹசார்டஸான விஷயம். அண்ட் காஃபியும் வந்து பார்த்து லிமிட்டாக கன்சியூம் பண்ணுற வரைக்கும் தான் அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. சரி ஓகே, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தானே, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மற்றவங்களும் நினச்சிட முடியாது. லைக் இது எல்லாருக்குமே எல்லா வகையான ப்ராப்ளம்ஸுமே கொடுத்துருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலியமா கெஃபைன் கண்டென்ட் அதிகமாகி பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலியமா வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்குது. லைக் பாத்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு, இன்சோம்னியா வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளமால வந்து அதன் மூலியமா வந்து கேன்சர் வந்து டெவலப் ஆகியிருக்கு. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஃபுட்டாக இருந்தாலும் அதை நம்ம அளவா கன்சியூம் பண்ற வரைக்கும் தான் நம்ம உடம்புக்கு அது நல்லது. அளவுக்கு மீறி போகும் பொழுது நம்ம உடம்புக்கு அது சேஃப்டி கிடையாது. ஸோ ஓவராலாக டல்கோனா காஃபி கெட்டதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு டல்கோனா காஃபின்றது ஒரு தீங்கான விஷயம்தான். பட் என்றைக்காவது ஒரு நாள் அக்கேஷனாக ஃபார் ஃபன் ஃபார் என்ஜாய்மெண்ட் நம்ம குடிக்கலாம். அதனால் ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாது, அதனால் பெனிஃபிட்ஸும் உண்டு. பட் டெய்லி பேசிஸில் நம்ம அதை கன்சியூம் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஓவரால் கன்க்ளூஷன். அண்ட் தட்ஸ் இட்.